வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது வட மாநிலங்கள்லேருந்து தயார் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து இங்கே தமிழ்நாட்டில் தயார் பண்ணி விற்பனை செஞ்சு எப்படி வருமானம் பார்க்கலாம்னு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது செயினுங்க. இந்த செயின் வந்து பல இடங்களில் பயன்படுது. இந்த நாய்கள் வளர்க்குறதுக்கு, கட்டி போடுறதுக்கு அதுக்கான செயின்கள், வீடுகளில் பூட்டு போடுறதுக்கு, இந்தமாரி பல்வேறு வகையில் இண்டஸ்ட்ரியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு பிராண்ட் இமேஜஸ்லாம் கிடையாது. இது வந்து அலாய் ஸ்டீல், துரு பிடிக்காத இரும்பு கம்பிகள் மூலமாகவும் தயார் பண்ணப்படுது. சாதாரணமான இரும்பு கம்பிகள் மூலமாகவும் தயார் பண்ணப்படுதுங்க. இதோடய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் விற்கிறாங்க, 200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நல்ல லாபகரமான தொழிலுங்க. பிராண்ட் இமேஜஸ் கிடையாது, ஓரளவு ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். மேலும் நம்ம ஊரில் வந்து இதை யாருமே தயார் பண்ணலை. ஸோ இந்த வகையான தொழிலை உங்கள் ஊரில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. இதுக்கெல்லாம் வங்கி கடன் பெறலாம், அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். வங்கி கடன் பெற்று இந்த மாதிரியான தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாங்க. இது வெளிநாடுகளுக்கும் மிக அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தயார் பண்ணுறதுல யாரும் ஈடுபடுறதில்லை, அவங்க நம்ம ஊர்லேருந்து தயார் பண்ணுற பொருளை தான் வாங்குகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதுக்கான செய்முறை விவரம் எப்படின்னு இப்போது ஒரு இயந்திரம் வரும். இந்த இயந்திரம் 3 லட்சம் ரூபா விலங்க, 3 ஃபேஸ் கரண்ட்டில் தான் வேலை செய்யும். 1000 சதுரடி இடம் இருந்தால் போதுமானது. இதுதான் இந்த இயந்திரம். இது 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுடைய மாடல் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கிடைக்குதுங்க. இது கூட 2 லட்சம் ரூபா நடைமுறை மூலதனம் போட்டுவிங்கன்னா 5 லட்சம் ரூபா இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் உங்கள் பகுதிகளில் ஆரம்பிச்சிடலாங்க. மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் 1 லட்சம் ரூபா கிடைக்குங்க, எல்லா செலவும் போக. ஸோ வருடத்திற்கு 12 லட்சம் ரூபா லாபம் பார்க்கக்கூடிய அருமையான தொழிலை சொல்லியிருக்கேன். இதிலே நிறைய வகைகள் இருக்குங்க. ஒன்று நம்ம டையை மாற்றிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின், அந்த கம்பியை ரோலை வந்து நீங்கள் மாட்டி விட்டுணுங்க காயில். இது என் ப்ரொடக்டாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்தந்த இப்போ நாய்களுக்கும் வேணால் செயின்னு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதுதான் அந்த செயின். இது கண்டினியூவாக வரும், தேவைப்படுற அளவுகளில் நம்ம வெட்டிக்கணுங்க. மீட்ரு கணக்கில் எல்லாமே கிலோ ரேட்டு தான். நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கும்போது கிலோ ரேட்டு தான் இது. இதுக்கான மார்க்கெட்டிங் சென்னையில் இருக்குங்க, ஹோல்சேல் கடைங்க. இந்த பாரிமுனையில் வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி கோயில் தெரு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹோல்சேல் கடைகளில் இருக்குது. நீங்கள் மொத்தமாகவே விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து ஊர்களிலும் இரும்பு கடை, ஹார்ட்வேர் ஸ்டோர்லன்னா இதுக்கு மார்க்கெட் இருக்குங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பொதுமக்கள் போய் கடையில் போய் இந்தமாரி சங்கிலி கேட்கும்போது சாதாரணமாக தான் போய் கேட்பாங்க. அந்த பிராண்ட் இந்த பிராண்டுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ ஒரு சோப்பு கேட்கணும் போது கூட ரின் சோப் கொடுங்க, சர்ப் பவுடர் கொடுங்க, அந்தமாரி கேட்பாங்க. ஆனால் இதிலெல்லாம் வந்து எந்த பிராண்ட் இமேஜஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு நீங்கள் ஈஸியாக கடைகளில் போய் விற்பனை பண்ணலாங்க. ஸோ அதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபா முதலீடு, லாபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ முதலீடு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டு கிடைக்குங்க. மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணினீங்கன்னா 1 லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் பார்க்குறதுக்கு நல்ல அருமையான தொழில். இந்த இயந்திரங்கள்லாம் எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நிறைய லோன் கொடுக்குறாங்கங்க, மத்திய அரசு நிறைய லோன் கொடுக்கறதுனால இந்த வகையான தொழில்களுக்கெல்லாம் நீங்கள் மிக எளிதாக லோன் கிடைக்குங்க. ஏன்னா இதெல்லாம் இயந்திரம் வச்சு தயார் பண்ணுறதுனால வங்கிகள் இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கும். ஸோ இந்த வகையான தொழிலை தேர்ந்தெடுங்க. மேலும் நம்ம ஊரில் யாருமே செய்யாத ஒரு தொழில், வட மாநிலங்கள்லேருந்து தான் தயார் பண்ணி வர்றதுனால இங்கே முயற்சி பண்ணுறவங்க இந்த வகையான தொழிலை உங்கள் ஊரில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா வருடம் முழுவதும் விற்பனை ஆகக்கூடியது. மாடுகள் கட்டுறதுக்கு வீடுகளிலே வந்து இது பயன்படாதது இல்லைங்க, அனைத்து வீடுகளிலும் இந்த செயின் பயன்படுது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் ரொம்பவும் வித்தியாசமானது. இது வரைக்கும் யாரும் தமிழ் தொழில் சேனல்களில் யாருமே போட்டதில்லை. தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி நான் போடும் வீடியோக்கள் வரணும்னா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் அழுத்துங்க. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த வகையான வித்தியாசமான தொழில் செயின் மேக்கிங், அதாவது சங்கிலி தயாரிப்பு, அலாய் துரு பிடிக்காத இரும்பு கம்பிகளில் தயார் பண்ணுறதுங்க. ஸோ இதுதான் நல்லா போகுதுங்க. இது வந்து கிலோ வந்து
200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கங்க. ஸோ பல மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலை பற்றி சொல்கிறேன். உங்கள் ஊரில் இண்டஸ்ட்ரியல் ஷீட்டுலாம் வந்து 3PS கரண்ட்டோடு கிடைக்குங்க. அங்கே போய் வாடகைக்கு பேசி இந்த வகையான இயந்திரத்தை வாங்கி நீங்கள் செய்யலாங்க. இயந்திரத்தை வாங்கும்போதே உங்களுக்கு இது மூலப்பொருள் எங்கே கிடைக்கும், இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னென்ன இயந்திரத்தில் பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நீங்களே சரி பண்ணிக்கலாம் என்ற ஐடியாக்களும், நீங்களே லோக்கலில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விதமான ஆலோசனைகளும் இயந்திர உற்பத்தியாளரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பிராண்ட் இமேஜஸ் இல்லாத ஒரு தொழிலுங்க. இதெல்லாம் ஈஸியாக மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு தொழில். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற யாருமே சொல்லாத ஒரு தொழிலை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.